தலைப்புச் செய்திகள். சென்னையை அடுத்த நெம்மேலியில் இரண்டாவது யூனிட் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. செம்பரம்பாக்கம் ஏரியை நாளை பார்வையிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். வடகிழக்கு பருவமழை துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துகிறார். அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்களுக்கு கல்வி பயில வாய்ப்பளித்த தனியார் பள்ளிகளுக்கு 419 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, தமிழக அரசு நடவடிக்கை. புதுச்சேரியில் 7 லட்சம் பேருக்கு இதுவரை முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது, ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாளை பதவியேற்றுக் கொள்ள வேண்டும், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கீழடி அகழாய்வு குழிகள் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்படும், அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல்.